श्रीमान वेंकटनाथार्य कविता केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्भक्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान घनस्वरूपम् विज्ञान विश्राण बद्धदीक्षम् दयानिधिं देह प्रसां शरण्यम् एवं हयग्रीवमहं प्रपद्ये तामहानुजदया पात्रम् ज्ञान वैराग्य पोषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्देहे वेदान्त देशिकम् भक्तामृतम् विश्वजनानुमोदनम् सर्वार्थदंशी शठकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम् यस्य सहरस्वतम् स्रोतो वकुलामोदमासितम् श्रुतीनाम् विश्वमायालम् विश्रमायालम् सखारिन्तमुपास्महे ऋषिञ्जुषामहे कृष्णतृष्णातत्त्वम् विबोधितम् सहस्रशाखाम् श्रोत्राक्षीते द्राविडीम् ब्रह्मसंहिताम् अविदितविषयान्तरस्यधारेः उपनिषदाम् उपकारमहत्रभोगाम् अपि च गुणवशात्तदेकदेशे मधुरगविर्हृदये ममाहविरस्तु वेदन्नारियेन् वेदन्तमिषैरमारम् षडगोपन् पण्गुरुहोर्येर् यङ्कल् वाळ्वाहमिन्द्रेत्तुम् மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரேயரன் பிரபன்னஜன சந்தான கூட்டம் நம்மாழ்வார் என்றெல்லாம் போற்றப்படும் சுவாமி நம்மாழ்வாருடைய திருநட்சத்திர பிரகரணத்தில் சொல்வழியே நல்வழிகள் என்கிற தலைப்பிலே இரண்டு நாட்கள் நம்மாழ்வாருடைய அனுபவமும் நம்மாழ்வாருடைய அனுபவம்னு சொல்றதை காட்டிலும் மதுரகவி ஆழ்வார் போக்கின நம்மாழ்வாருடைய அனுபவத்தை பாகவதர்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். நம்ம எல்லாருக்கும் சுவாமி நம்மாழ்வார் மதுரகவிகள் போன்ற ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் எப்பொழுதும் இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு ஆச்சாரியால தியானம் பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறேன். சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிரேசாரத்தில் சாதிக்கிறார் திவ்ய பிரபந்தங்களுடைய ஏற்றத்தை. ஆழ்வார்கள்லாம் நமக்கு எப்படி எப்படி எல்லாம் உபகாரம் பண்ணிருக்கான் என்பதை சொல்லி சொல்றார். பொய்கமுனி போதத்தார் பேயாழ்வார் தன்பருணல் வருகுருகேசன் விஷ்ணுஜித்தன் துய்ய குலசேகரன் நம் பாணநாதன் தொண்டரடி கொடி மழித வந்த கோரி வையமேலாம் மரவிளங்க வாழ்வேறு எந்தும் மங்கையர்கோன் என்றிவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெரிய மோதி தெளியாத மரதிரங்கள் தெளிகின்றோமே செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய மோதி தெளியாத மரதிரங்கள் தெளிகின்றோமே. இதுதான் இந்த இடத்துல ஆழ்வார்கள்லாம் மகிழ்ந்து பாடுமாக இருந்திருக்கு. செய்ய என்பதற்கு சித்த ரஞ்சகனம் ரஞ்சகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது ஆழ்வார்களுடைய சீதோக்திகளை நாம சேவிக்கச்சேயே அப்படியே நம்ம மனச பெருமாள் விஷயத்துல ஈடுபடுத்தும் முடியாக பண்றதான். திருமால் இரும் சோலை மலையே என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான்
நான் ஒண்ணுமே பண்ணல. திருமாலிரும் சோலை மலையே, அந்த திருமாலிரும் சோலை மலைன்னு சொன்ன சொன்ன மாத்திரத்தினாலேயே பெருமாள் மனசுள்ள வந்து இருந்துட்டாராம். இது பார்க்கணும், ஆழ்வார் சீதூக்திகளுக்குள்ள ஒரு ஏற்றம். அதை அனுசந்தானம் பண்ணச்சே, அதை சேவிக்க செய்ய நம்ம மனசே நிறைஞ்சுள்ளது. பனைக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாயமனாட நம்பி. பெருமாளுடைய ஒரு கிருபா விசேஷத்தை சொல்ற, நம்ம மாதிரி இருக்கிறவா ஒண்ணுமே தெரியாதவாள் விஷயத்துல கூட பெருமாள் எப்படி எப்படி எல்லாம் அனுகிரகம் பண்றேன்னு. பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து சிராஜியில படுத்துட்டு இருக்கே பெருமாள், ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கே, ஆச்சரியமான ஒரு அனுபவம். அங்க பார்த்தோம்னா அங்க ஒரு சுகமான ஒரு காத்து வீசுறது, அது மாமனாராம் வேற. அதுல என்னென்ன போகம் முழுமோ சமஸ்த போகத்தோடையும் ஆழ்வான், அதாவது எம்பெருமான் படுத்துட்டு இருக்கே, திருமணம் தாழ்வான் மேல படுத்துட்டு இருக்கே. அங்க பெரும் பெரிய பெரிய சகல சேவையும் பண்ணிட்டு இருக்க, இதை காட்டுல என்ன வேணும், பரம போக்கியமா இருக்கிற ஸ்தானம் அந்த க்ஷீராப்தி பெருமாளுக்கு. அதையும் விட்டுட்டு என் மனக்கடலில் வாழ வல்ல மாயமனாட நம்பி. யாரன்னா ஒருத்த ரொம்ப ரொம்ப போக்கத்தோடு இருக்கக்கூடிய நல்ல சுகத்துல இருக்கிறவன் போய் ஒரு கஷ்டமான ஒரு இடத்துல போய் ரொம்ப ரொம்ப சிரமப்படுற இடத்துல யாரானா வருவாள். ஆனா பெருமாள் என்ன பண்றேன்னா, அதிநீச்சமா இருந்திருக்கிற என் மனசுல வரை அவன் மாயமனால நம்பி அவனுடைய குணம் இருக்க ஆச்சரியமாக இருக்கு. லோகத்துல இருக்கவளோட அவருடைய குணத்தை கம்பேரே பண்ண முடியாதுன்றதுதான் இந்த இடத்துல விஷயம். இந்த பாசுரத்தை சேவிக்க செய்ய நமக்கு அப்படியே மனசு மொத்தம் நிறைஞ்சு போயிடுது. நம்ம மனசுல ஆழ்வார் சாதிச்சா கூட நம்ம மனசுலயும் அப்படியே பெருமாள் எழுந்துள்ள இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு தோன்றது. இதெல்லாம் இந்த சித்த ரஞ்சம் அந்த மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறது. அதோட மாத்திரமில்ல, எல்லாவற்றையும் தெளிவாக நாம புரிஞ்சுக்கும்படியாக பண்ணிருக்கிறது யாருன்னா இந்த ஆழ்வார்கள் தான். அவளுடைய சீசுக்திகளுக்கு ஏற்றது அது ஒண்ணும் வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது, அதோட துலனம் பண்ணவே முடியாது, கம்பேர் பண்ணவே முடியாது என்பதாக சொல்ற. பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி. கலிகண்ணி ஒலி மாலை கொண்டு தொண்டீர் தூவான் சேர் பொன்னடி மேல் சூட்டு மின்னும் துணை கையால் தொழுது நின்றே செய்ய தொடராளியா நடிக்கே சூட்டினேன் சொல் மாலை. இந்த சீசுக்திகள்லாம் பார்த்தோம்னாக்க எம்பெருமானுக்காகவே வந்தவை, அவர்கள் மகிழ்ந்து பாடும் என்று சொல்லக்கூடியதாக இருக்கு. போற்றி என்றே கைகளாரத் தொழுது சொன்மாலைகள் ஏற்ற நோற்றேற்கு இனி என்ன குறை எழுமையுமே. இப்படி எம்பெருமானுடைய சீசுக்தி ஆழ்வார்களுடைய சீசுக்திகளை கொண்டு எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றவாளுக்கு இனி என்ன குறை எழுமையுமேன்னு ஒரு குறையும் வராது, எல்லாம் சகல க்ஷேமங்களும் ஏற்படும் சொல்ற. அதுல செய்ய தமிழ் மாலைகள் அந்த ஆழ்வார்களுடைய சீதுக்தி நமக்கு தெளிவை ஏற்படுத்தக்கூடியது. அதோட மாத்திரமில்ல, சகல பலன்களையும் கொடுக்க வல்லவை ஆழ்வார்களுடைய சீதுக்திகள் சொல்றது. தெளிய போதி தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமே, தெளிய போதி ஆழ்வார்கள் சீதுக்தி தானே, இது தமிழ்ல தானே இருக்கு, நாமளே வாசிக்கலாம்னு நினைச்சுட்டு வாசிக்கூடாது. இதுவும் குருமுகமாக வேதம் மாதிரி உபதேசம் பண்ணிக்கணும். இதையும் ஒரு ரெண்டு தந்தையான ஆழ்வார்கள் அதாவது ஆச்சாரியாளிடத்திலிருந்து நாம உபதேசம் பெற்று அத்தியனம் பண்ணிதான் இதை தெரிவிக்கணும். அகையால தெளியன்றதுக்கு அர்த்தஞான பர்யந்தமாக நாம தெரிஞ்சுக்கணும். தெளியாத மறை நிலங்கள் தெளிகின்றோமே, தெளியாத மறை நிலங்கள் தெளிகின்றோமே. வேதத்துல நம்மளால புரிஞ்சுக்க முடியாத சில பாகங்கள்லாம் அந்த தாத்பரிய அர்த்தத்தை கூட
இதை கொண்டு ஆழ்வார்கள் சேர்ந்த உறுப்பினரை கொண்டு நாம தெரிஞ்சுருக்கிறோம். ஆகையால ஆழ்வார்களுடைய சீர்திருத்திக்கு ஏற்றம் இதெல்லாம் முக்கிய காரணம். இது தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமே பிரபத்தி விஷயத்துல சரணாகதி விஷயத்துல. இதுல வரைச்சு தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் என்று சொல்லப்படுகின்றன. மூன்று விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும். தத்துவம்ன்றது ஈஸ்வர தத்துவம், சேதன தத்துவம், அச்சேதன தத்துவம் என்றெல்லாம் சொல்லக்கூட முடியாத தத்துவங்கள். ஈஸ்வரன் யாரு என்பது தெரிஞ்சுக்கணும். பௌத்தா பௌத்தியம் பிரேரிதாரஞ்ச மத்வா, இந்த லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள் அச்சேதன வஸ்துக்கள்லாம் பௌத்தியமாக ஒருவராலே அனுபவிக்க கூடியவையாக இருக்கின்றன. பௌத்தா அனுபவிக்கிறவன் ஜீவன், பிரேரிதா இவனை வந்து நம்ம அனுபவிக்க பண்றது பெருமை. அதுதான் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்டதான வேதத்துல சில விஷயங்கள் புரிஞ்சிக்க முடியாத எத்தனையோ இருக்கு. ஒரு இடத்துல பார்த்தோம்னாக்க ஈஸ்வரனுக்கு சுஷிரம் சுசூக்ஷம்னு சொல்லி சொல்றதுனால ரொம்ப அணுவாக இருக்கேன்னு தோன்றது. ஒரு இடத்துல விபும் சர்வகதம்னு விபும்னு சொல்லியிருக்கு, அவர் எல்லா இடத்தையும் பரவி இருக்கேன்னு சொல்லியிருக்கு. அப்ப பெருமாள் விபுவா இருக்கேரா இல்ல சூக்மா அணுவா இருக்குன்னு இருக்கேரா எப்படி இருக்கேன்னு தெரியல. அங்கங்க ஒரு குழப்பம் ஏற்படுறது. அந்த குழப்பம் எல்லாவற்றையும் போக்கடிக்கக்கூடியது ஆழ்வார்களுடைய சீதுக்திகள் தான். இதுவும் மறைதான், இதுவும் வேதம்தான், இது வேற அது வேறன்னு நினைச்சுக்க வேண்டாம், இது வேதம்தான்றத தெரியப்படுத்துற. ஆகையால இந்த ஆழ்வார்கள் சீதுக்திகளுக்கு ஏற்றத்தை நம்ம பார்க்கிறோம். தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே, இதெல்லாம் ஒரு விஷயம். ஆழ்வார்கள்ல நம்மாழ்வார் அங்கியாகவும் மீதி ஆழ்வார்கள்லாம் அங்கமாகவும் அவரை சார்ந்தவர்களாகவும் நாம அனுபவிக்கிறது உண்டு. ஆழ்வார்கள்ல பிரதானமானவர் நம்மாழ்வார், மீதி ஆழ்வார்லாம் அவரோட சேர்ந்தவர். இப்போ இப்படி நம்மாழ்வாருக்கு ஒரு பிராதான்யம் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன என்பதை அவர் தான் சரணாகதி சாஸ்திரத்தை வியக்தமாக நமக்கு தெரிவித்தார். அகலவில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கையுரை மாறுமா, நிகரில் புகழாய் குலம் ஒன்றுடையாய் என்னை அகழ்வானே, நிகரில் அமரர் முனி கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லாவடியேன் அடிக்கேடமர்ந்து புகுந்தேனே. பிராட்டியினுடைய தத்துவத்தை உலகாவுக்கு உணர்த்தினவர் நம்மாழ்வார். அகலகில்லேன் இறையும் என்று ஒரு நொடி பொழுது கூட ஒரு க்ஷணம் கூட பெருமாளை விட்டு பிரியாதவளாக பிராட்டி இருந்துட்டு சொல்ற. அப்ப பிராட்டியும் பெருமாளுமாக இருந்துருக்கிற ஒரு மிதுனமே பஞ்சம் என்பத நமக்கு தெரியப்படுத்தினவர் நம்மாழ்வார். பிராட்டி சிபாசு செய்யறது புருஷகாரம் பண்றதோட நின்றுடல, அதுக்கும் மேல நம்மளுடைய ரட்சண காரியத்திலையும் பெருமாளோட ஈடுபட்டு இருக்கு. சகதர்மச்சரீம் சௌரேகே சம்மந்திரித ஜகத்திதாம் அனுக்கிரகமயீம் வந்தே நித்யமஜ்ஞாத நிக்ரஹாம். பெரிய பிராட்டியாருக்கு நிக்ரஹம்னா என்னதுன்னே தெரியாது. நம்மள மாதிரி இருக்கிறவாள் நாம் தப்பு பண்ணமானா அதை கடிந்து கொள்வது, நமக்கு ஒரு சிக்ஷை கொடுக்கறது, இதெல்லாம் தானே நிக்ரஹத்தினுடைய காரியம். அது என்னதுன்னு தெரியாதான். அனுகிரகமயம் வந்தே, அனுகிரகம் தவிர வேற ஒண்ணும் பண்ண மாட்டா. நம்ம நல்லதையே நமக்கு நல்லதையே நினைக்கிறவள், நல்லதையே பண்றவளாக இருந்திருக்கவள். பெருமாளை காட்டிலும் பிராட்டிக்கு ஏற்றம் இது. பெருமாள் அப்பப்ப தண்டத்தரனாக இருந்திருக்கேன், நாம எதனா தப்பு பண்ணமானா அதுக்கு உண்டான சிக்கையும் நமக்கு கொடுத்துருக்கேன் பெருமாள். ஆனா பிராட்டி அப்படி பண்ண மாட்டாளா? ஆகையால அவள் எல்லாருக்கும் அம்மாவா இருக்கிறாள். அந்த பாதியாக இருந்திருக்கிற அவள் அனுகிரகம் ஏன் வந்துன்னு நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னு சொல்லக்கூடிய அந்த தாயாருடைய தத்துவத்தை
அங்க சக தர்மச்சரியும் சௌரேகேன்னு பெருமாள் பண்ற ஒவ்வொரு காரியத்திலையும் அவள் கூட இருந்துட்டு இருக்கா. தாயார் இல்லாத பெருமாள் எந்த காரியமும் பண்ணல. ஆகையால அங்க ஜனக மகாராஜா ராமபிரானுக்கு அந்த கல்யாணம் சீதா பிராட்டிய கல்யாணம் பண்ணி கொடுக்கச்சே கூட இயம் சீதா மம சுதா சக தர்மச்சரியேதவா. பெருமாள் பண்ற ஜெகத் ரக்ஷணம்ன்ற வியாபாரத்துல இவள் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு அந்த தர்மங்கள்ல கூடவே இருந்துட்டு இருக்கான்னா, ஆர்த்த ரக்ஷணம்ன்றது பெருமாள் பண்ணக்கூடிய ஒரு தர்மம். அந்த தர்மத்துல தாயாரும் எழுந்தருளும் இருக்கா, சேர்ந்துதான் ரெண்டு பேருமா தான் பண்றான்றத நம்மாழ்வார் காண்பிச்சு கொடுத்த, அத ஸ்பஷ்டமாக தெரிவித்தவர் சுவாமி தேசிகன். ஆகையால நமக்கு நம்மாழ்வாருடைய ஏற்றம் அகல இல்லை இறையும் என்று அலர்மேல் மங்கையுரை மார்பாம். இப்படி பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற திருவேங்கடமுடையான் சீனிவாசன் தான் உபாயமாகவும் பலமாகவும் ரெண்டுமா இருந்துருக்கன்றத நமக்கு நம்மாழ்வார் தெரியப்படுத்துறார். அவர் சர்வஜ்ஞனாகவும் சர்வசக்தனாகவும் பெருமாள் எழுந்திருந்திருக்கார், அவர் ரட்சகனாக இருந்திருக்கார், எல்லா லோகத்தையும் எல்லா லோகத்துக்கும் சுவாமியாக திகழ்கிறார். அப்போ சுவாமியாக இருந்திருக்கார்னா அந்த சுவாமியினுடைய காரியம் வியாபாரம் தான். அந்த தாசர்களுடைய ரட்சணம்ன்றது அந்த ரட்சணத்தை தன் பேராக எடுத்துக்கொண்டு அவர் சொல்றாரு. என்னை ஆழ்வானே அஸ்மத் சுவாமின்னு சொல்லி சொல்றார், எனக்கு சுவாமியாக இருந்திருக்கிறவர் அந்த எம்பெருமான் தான். புகழொன்று இல்லாமடியேன் உன்னுடைய கீழ் அமர்ந்து புகுந்தேன். நம்மளுடைய ஆகிஞ்சன்யத்தை சொல்லி இயலாமைய சொல்லி ஒன்ன தவிர அந்த பெருமாளும் பிராட்டியுமாக இருந்திருக்கிற திவ்ய தம்பதிகள் தவிர வேற யாரும் எனக்கு ரட்சக்காள் இல்லை. ஆகையால உன்னுடைய திருவடியே சரணமாக அடைகிறேன்னு இந்த சரணாகதி தத்துவத்தை மகாவிஸ்வாசத்தோட சரணாகதி பண்ண. இதுக்கு சரணாகதிக்கு உண்டான எல்லா அங்கங்களோடையும் இந்த பாசுரத்தினாலும் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அதனாலதான் நம்மாழ்வார பிரபன்னஜன சந்தான கூட்டத்தன்னு தெரிவிக்கிறோம். ஆகையால எல்லாரும் கொண்டாடுறதுக்கு காரணம் இப்படிப்பட்ட சரணாகதி தத்துவத்தை ஸ்பஷ்டமாக வெளிப்படுத்தினதுனாலே என்பது பிரசித்தமான ஒரு விஷயம். இப்படி ஆழ்வார்கள் விஷயமாக மங்களாசாசனம் பண்ற சுவாமி பொய்கமுனி பூதத்தார் பாசுரத்தினால. ஆனா கூட ஒரு விஷயம், ஆச்சாரிய அனுகிரகம் இல்லைன்னா எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. சுத்தபாவம் கதோ பக்தியா சாஸ்திரா துவேத்மி ஜனார்தனம் புண்ணியம் பிரஜாம் வர்தயத்தின்னு எல்லாம் சொல்லிச்சு. அந்த பகவத் பக்தி சொக்ருத்தம் இதெல்லாம் இருக்கு, இதை கொண்டே ஞானம் வந்துடுமா நமக்கு என்ன கேட்டா, இதனால மாத்திரம் ஞானம் வராது நமக்கு. ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் இருந்தாதான் நமக்கு ஞானம் வரும். ஏகைவ குருவர் பக்தியா ஆச்சாரியனிடத்துல ஒரு பக்தி இருந்ததுன்னா போதுமா, இல்ல ஆச்சாரிய கட்டாட்சம் ஒன்னே ஒண்ணு இருந்தா போதுமா, இல்ல ரெண்டு கட்டாட்சம் ரெண்டு திருக்கன்களால நம்மளை கட்டாட்சம் சேர்ந்தா போதுமா, வேற ஒண்ணுமே வேண்டாமா. இப்படி இதனால நாம சாதிக்கக்கூடியது என்னதுன்றத பார்க்கணும். இப்படி ஆச்சாரியருடைய கட்டாட்சம் இருந்ததுன்னா நம்மளால சாதிக்க முடியுது என்னன்னா, இந்த ஆச்சாரிய கட்டாட்சம் ஒன்னோ ரெண்டோ இருந்தா போறோம். இந்த ஆச்சாரிய கட்டாட்சம் ஒன்னு ரெண்ட கொண்டு நாம எதெல்லாம் சாதிக்கிறோமோ அதை அட்டாபிகி சஹசிரேணாபி கொச்சது. பிதிருபிகின்றது முக்கண்ணப்பன் ருத்ரன் சிவபெருமான் அவருடைய கட்டாட்சம் இருந்துனாக்க அதனால் அந்த கட்டாட்சத்தினால சாதிக்க முடியாததையும் கூட ஆச்சாரிய கட்டாட்சத்தினால சாதிக்கலாம்னு அர்த்தம். எட்டு கண்களோடு இருக்கிற பிரம்மாவனுடைய கட்டாட்சம், ஆயிரம் கண்களோடு இருந்திருக்கிற இந்திரனுடைய கட்டாட்சம், இப்படி தேவதைகள் எந்த தேவதைகளுடைய கட்டாட்சம் இருந்தாலும் கூட ஆச்சாரிய கட்டாட்சத்தினால நாம எதை சாதிக்கிறோமோ அதை
மீதி தேவதைகளுடைய அனுகிரகத்தினால நாம பெற முடியாதுன்றத ஸ்பட்டமா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இன்றைய தினத்துல தொல்வழி நல்வழி என்கிற பிராச்சீனமான மதுரகவி ஆழ்வார் காண்பித்த வழி இருந்திருக்கு, அதுதான் நல்வழி, அதுதான் நல்வழிகள். இந்த பிராச்சீனமான வழிதான் அந்த பிராச்சீன மதுரகவி ஆழ்வார் காண்பித்த சரணாகதி, பக்தி பிரபரமான அடைவதற்கு பக்தி பிரபத்தி என்கிற இரண்டு மார்க்கங்கள் தான் உள்ளன என்பதை தெரியப்படுத்தினவர். அதுதான் பிராச்சீனமான வழி, அதுதான் நல்வழி என்பதை சுவாமி தேசிகன் இன்பத்தில் எரிஞ்சதில் என்கிற பாத்திரத்துல தெரிவிக்கிறார். அதுதான் இப்ப தலைப்பாக அமைந்திருக்கிறது இன்றைய உபன்யாசத்துக்கு. இன்பத்தில் எரிஞ்சதலில் இசையும் பெயற்றில் இகழாத பல்லுறவில் ராகம் மாற்றில் தன்பத்தில் வினைவிலக்கில் தகவுக்கத்தில் தத்துவத்தை உணர்த்ததலில் உணர்த்துதலில் தன்மையாக்கில் அன்பர்க்கே அவதரிக்குமா என் நிற்க அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும் சொல்வழியே நல்வழிகள் துணிவார் பகவத். விஷயத்துல நாம் அனுசந்திக்க வேண்டியவை அவை எல்லாவற்றையும் ஆச்சாரிய விஷயத்துல அனுசந்திக்கிற மதுரகவி ஆழ்வார் இத அற்புதமாக தெரிவிக்கிற இன்பத்தில் ஆனந்தத்தில் சொல்லி சொல்ற. இப்ப முதல்ல இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லிட்டு கண்ணினன் சிறுத்தாம்பல எப்படி எல்லாம் அனுபவம் வருது, மதுரகவி ஆழ்வார் நமக்கு எப்படி எல்லாம் இந்த அனுபவங்களை நமக்கு கொடுக்கிற நம்மாழ்வார் விஷயத்துல என்பதை பார்க்கணும். இன்பத்தில் என்பதாக சொல்ற இதுல பகவத் விஷயம் இருக்க நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குன்னு அர்த்தம். அதில் எம்பெருமானை சேவிக்கிறோம், சேவிக்கிட்டே ஒரு சந்தோஷம் வருது. அந்த நாம சங்கீர்த்தனம் பண்றோம், அப்பவே ஒரு சந்தோஷம் வருது. பெருமாள் எதிரியே கண்ணிலேயே கண்ணெதிர நிக்கிற மாதிரி இருந்துருக்க மெய்மறந்து பண்றோம், பெருமாளை தியானம் பண்றோம், அப்போ ஒரு சந்தோஷம் வருது. அச்சாமூர்த்தியாக இருந்திருக்கிற பெருமாளை சேவிக்கிறோம், அப்போ ஒரு சந்தோஷம் வருது. சால கிராமத்திலேயாக பெருமாள் எழுந்துள்ள இருக்கார், அவருக்கு திருவாராதனம் பண்றோம், அந்த திருவாராதனம் பண்ணச்சே அவருக்கு அப்பவே நமக்கு அவருக்கு சந்தோஷம் உண்டாருதா இல்லையான்றது இல்ல, நமக்கு சந்தோஷம் வந்து எனக்கு தேனே பாலே கண்ணாலே யமுதை திருவாலிரும் ஜோலை கோனையாகி நின்றொழிந்தான் தேனும் பாலும் கண்ணதும் அமுதுமாகி தித்திப்ப யானும் எம்பிரானை ஏத்தினேன். லோகத்துல மதுரமான பதார்த்தமாக சொல்லியிருக்கிறது தேனு பாலு கருப்பஞ்சாறு போன்றவைதான், வெள்ளம் இதெல்லாம் தான். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் தேனாகவும் பாலாகவும் கருப்பு சாராகவும் இருந்திருக்கிறது திருமாலிரும் சோலை கோனே. திருமாலிரும் சோலையில எழுந்தருள் இருக்கிற கோன் ஆகையால திருமாலிரும் சோலையில எழுந்தருளிக்க என்னுடைய சுவாமி அவன்தான் அப்படி இருந்துருக்கான் என்று சொல்ற. தேனும் பாலும் கண்ணதும் அமுதுமாகி தித்திப்ப யானும் எம்பிரானையே ஏத்தினான். இதெல்லாம் ஆழ்வாருடைய அனுசந்தம், ஆழ்வார் பெருமாள் விஷயத்துல அனுசந்தானம் பண்ணினது. அது மொத்தமே நம்மாழ்வர், அதாவது ஆழ்வார் எப்படி பெருமாள் விஷயத்துல அனுபவிச்சாரோ அது மொத்தத்திலேயே நம்மாழ்வார் விஷயத்துல அனுபவிக்கிறார்னு அர்த்தம் இருக்கு. இவர் என்ன சொல்ற, என்னப்பானில் நன்னை தென்குருகூர் நம்பி என்ன கால் தென்குருகூர் நம்பி நம்மாழ்வார்னு சொன்னா பொறுமா அப்படியே அன்னைக்கும் அமுதூரும் அப்படியே இவர் நாக்குல ஜலம் வருது. அந்த ரசானுபவம் ஆற்றுல பார்த்தோம்னாக்க மதுரை பதார்த்தம் பண்ணினாள்னாக்க அந்த சக்கரை பொங்கல் பண்ணிட்டு இருப்பான், அந்த வாசனையே நமக்கு அப்படியே நாக்குல ஜலத்தை கொண்டு வரும். அந்த அளவு வாசன அளவு பிரத்யட்சமான ஒரு இந்திரியத்தினால தெரிஞ்சுக்கிறது, அவ்வளவு தூரம் கூட வேண்டாமா,
அந்த நம்மாழ்வார்னு ஒரு வார்த்தையை சொன்னாலே போருமா, மக்கள் அப்படியே ஜலம் போடுறதுனால பகவத் விஷயமாக எம்பெருமானுக்கு நம்மாழ்வாருக்கு ஏற்பட்ட ஒரு சந்தோஷமானது. நம்மாழ்வாரை நினைக்கச்சே பெருமாளுக்கு இவருக்கு மதுரகவி ஆழ்வாருக்கு ஏற்பட்டுன்னு சொல்லி சொல்றார். இன்பத்தில் இறைஞ்சுதமில். இப்ப யார ஆசிரியக்கணும்னு சொல்லச்சே, அந்த பெருமாள் தவிர வேற யாரும் நமக்கு சரண் இல்லை. கண்ணலல்லால் இல்லை கண்டீர் சரண். அந்த கண்ணன் தவிர வேற யாரும் நமக்கு புகழ் இல்லை, புகழும் எல்லா வழியேன்னு சொல்லி சொன்னோம். மேவினேன் அவன் பொன்னடி மைமையேன்னு நம்மாழ்வார் தவிர எனக்கு வேற யாரும் கிடையாது, நம்மாழ்வார் திருவடிகளே எனக்கு சரணம்னு சொல்ற. இசையும் பேற்றில், இசையும் பேற்றில்னா ஒரு புருஷார்த்தம், சிவபதியினுடைய திருவுருகள் தான் ஸ்வயம் புருஷார்த்தம்னு அர்த்தம், வேற ஒரு காரணத்தாக இல்லை. தனக்கேயாக எனக்குள்ளும் மீறே நின் செம்மா பாதபத்து தலகே தொல்லை கைமா துன்பம் கழிந்த விரானை அம்மா அடியேன் வேண்டுவது இதே. எம்மா வீட்டு திரும்பம் தப்பம் பாசுரத்துல நம்மாழ்வார் சாதிக்கின்ற தனக்கேயாக எனக்குள்ளும் மீதே, எனக்கு சிவை குண்டத்தை கொடுத்தா கூட மோட்சம் கொடுத்தா கூட எனக்கு பசி பிணி மூப்பு இவையெல்லாம் வராதுன்ற அந்த காரணத்துக்காக கொடுக்கறதா இருந்தா எனக்கு வேண்டாம், உமக்கு கைக்கரியம், நான் வந்து கைக்கரியம் பண்ணா உமக்கு போக்கியமாக இருக்கும்னு நீர் நினைச்சேர்னாக்க அப்ப நீர் எனக்கு கூடும் அந்த சிவை குண்டத்தை கூட, நான் பிரார்த்திக்கிறதெல்லாம் உம்முடைய திருவடியை தான் தலையில வச்சுக்கணும்னு பிரார்த்திக்கிறேன்னு சொன்னார். தேவபுராணடை கரியகோல திருவுரு காண்பன்னா பெரியவன் குருகோர் நம்பிக்கை ஆளுநாயின்னு இத நம்மாழ்வார் அந்த விஷயத்துல மதுரகவி ஆழ்வார் அனுசந்தானம் பண்ற. இகழாத பொல்லுறவில் தஞ்சமாகிய தந்தை தாயோடு தானுமாய் அவையல்ல நாய் என்றதாக சொல்ல, என்னை பெற்ற அத்தையாய் தந்தையாய் அறியாதன அறிவித்த அத்தான் எல்லாம் சகலவித பந்துவாக தொமேவ மாதாக பிதா தொமேவ தொமேவ பந்துச்சான்னு சொல்லி எல்லா பந்துவாகவையும் பந்துவாகவும் பெருமாள் விஷயத்துல ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற. அது அத்தனாய் அன்னையாயின்னு சொல்லிட்டு நம்மாழ்வாரே தான் தனக்கு சகல பந்துவாக இருந்திருக்கேன்னு சொல்ற. இதையேதான் அளவந்தாரும் சொல்ற, மாதா பிதா யுவதய தனையா விபூதி சர்வம் யதேவ நியமே நமதன்வயானாம். எனக்கு மாத்திரம் இல்ல, மாதா பிதா யுவதய சமயா விபூதி சர்வம் எதேவன் எல்லாம் வந்து நம்மாழ்வார் தான். எனக்கு மாத்திரம் இல்ல, நியம வெறும் ஒரு காலத்துல இந்த மாதிரி சொல்லிக்கிறது புகழுக்காக சொல்ற வார்த்தை இல்ல, எல்லா சமயத்திலையும் சர்வம் எதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்தியத்தன குலபதேன்னு சொல்ற. நம்ம இந்த பிரபஞ்சன சந்தான கூட்டத்தராக இருந்திருக்கிற குலபதியா இருந்திருக்கிற நம்மாழ்வார் ஆளவந்தாருக்கு மாத்திரமல்ல, அவர் திருவடி சம்பந்தம் பெற்றவர்கள் அத்தனை பேருக்கும் அவர் தான் மாதா பிதா எல்லாவாகவும் இருந்திருக்காருன்னு ஆளவந்தார் சாதிக்கிறார். இதுக்கு மூலம் எங்க வந்ததுன்னா மதுரகவி ஆழ்வாருடைய பாத்திரம் தான். அண்ணையா எத்தனாய்ன்றது ராகம் மாத்தில். நமக்கு இத்தனை நாள் வரைக்கும் வேற வேற விஷயங்கள்ல ஈடுபாடு இருந்தது. இப்ப இந்த பகவத் ஸ்வரூபம் தெரிஞ்ச பிற்பாடு, நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்ச பிற்பாடு பகவத் அனுபவத்துல நமக்கு ஈடுபாடு ஏற்படுறது. அந்த மாதிரி நம்மாழ்வாருடைய ஒரு சேவையினால இவருக்கு இத்தனை நாள் வரைக்கும் மீதி எண்ணங்கள்லாம் இருந்திருக்கலாம், அந்த எண்ணங்கள்லாம் மாறிடுத்து என்பதாக சொல்லி சொல்றார். தன்பத்தில், அதாவது பெருமாள் வரச்சே நாம் பெருசா ஸ்தோத்திரம் பண்ணின பிற்பாடுதான் பெருமாள் நம்மளை அங்கீகரிக்கிறார்னு சொல்ல முடியாது. ஆமுதல் வன் இவன் என்று தத்தேற்றியன் அமுதல் வந்து புகுந்து நல்லேன் கவி தூமுதல் பத்தற்கு தாம் தன்னை சொன்ன என் வாய் முதல் அப்பனை யானாய் தன்னைத்தான் பாடி தன்னைத்தான் பாடின்னு சொல்றேன். நான் ஒன்னும் ஸ்தோத்திரம் பண்ணல, என் நாக்கில் இருந்துட்டு பெருமாளே என்ன ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறேன்னு ஆழ்வார் சொல்ற. இப்ப இந்த இடத்துல என்னன்னாக்க, தொன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான் நின்று தன் புகழ் ஏற்றவர்களினான். நம்மாழ்வாரை பத்தி நான் இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்றேன்னாக்க
அத பண்ண வச்சவரும் அவர்தானே தவிர நானா ஒண்ணும் தோத்திரம் பண்ணல என்ன பெருமாளுக்கு தான் சொல்லியிருக்கோம். அவர் தான் சர்வ பாபேபியோ மோட்சயிஷ்யாமி சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அஹம் த்வாம் சர்வ பாபேபியோ மோட்சயிஷ்யாமி மாசுஜான்னு பெருமாள் சொல்றே. அந்த விஷயத்துல பார்த்தோம்னாக்க நம்மளுடைய எல்லா பாபங்கள்ல இருந்தும் போக்கடிக்கிறவர் பெருமாள்னு அத நம்மாழ்வார் அனுசந்தானம் பண்ற சார்ந்த விருவல்வனைகளும் சரித்து மாய பற்றறுத்துன்னு சொல்றேன். இரு வல்வினைகள், ரெண்டு வல்வினை என்னது? புண்ணியம் பாப்பம்னு சொல்லக்கூடியது, அதெல்லாம் போக்கடித்தவர் எம்பெருமான் என்பதாக நம்மாழ்வார் விஷயத்துல அது அப்படியே பண்டவல்வனை பாற்றி அருளினான்னு அனுசந்தானம் பண்ற மதுர கவி ஆழ்வார். சகவோக்கத்தில் பெருமாள் என்ன பண்றாருன்னா சகவோக்கத்தில் சொல்ற, அதாவது அவர் தான் கருணாவன் ஸ்ரீயப்பத்தி அவர் மாதிரி கருணை உடையவர் வேற யாருமே கிடையாதுன்னு சொல்றது. அந்த தகவலுடைய வெளிப்பாடு கொண்டு அவர் ஆசிரியனீராக நம்மாலே அடையப்படுபவராக இருக்கார்ன்றது சத்தியமான விஷயம். இத நம்மாழ்வார் சொல்ற அருளாத நீரருளி அவராவி துவராமும் அருளாழி புட்கடவே அவர் வீதி ஒரு நாழி என்று அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருளாழி வரிவண்டேயாமுமென் பிழைத்தோமே அருளாழி அம்மானை. அந்த அனுகிரகிக்க சுவாவமாக இருந்திருக்கிறவர் அந்த கிருபா சமுத்திரமாக திகழ்கின்ற எம்பெருமான் இடத்துல போய் சொல்லுன்னு வண்ட தூது போடுது. அப்போ அவர் தான் தகவுன்றது அவரிடத்துலதான் இருக்கு. அவர் பெரும் கடியன் அந்த எம்பெருமான் ரொம்ப தொட்டன்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா கடியன் கொடியன் எல்லாம் சொல்றேன், நான் பெருமாளை சேவைக்கு போனோம்னு போறோம், பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தூரம் 100 அடின்னு வச்சுட்டோம்னாக்க நான் 1 அடி எடுத்து வச்சேன்னா 99 அடி எடுத்து ஓடி வந்துடுறேன் நம்மள்ட வரணும்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட அனுகிரக விசேஷம் அப்பேற்பட்ட தயாவானாக இருந்திருக்கிறவர்னு அருள் கொண்டாயிரம் இந்த தமிழ் பாடினான் அருள் கண்டீர் உலக நில்மிக்கதே. என்ன பெருமாளுடைய தயவோ பெருசா சோதனம் பண்ண சொல்றீங்களே, அருள் கொண்டு 1000 இந்த தமிழ் பாடினான் 1000 பாசுரங்கள் பகவத் விஷயமாக பண்ணினா அவனுடைய அனுகிரகத்தை நினைச்சு பாருங்க. நம்மாழ்வார் காண்பிச்சு கொடுக்கல என்னக்கா இந்த பெருமாள் உண்டா, ஆகையால நம்மாழ்வார் தான் எனக்கு அவருடைய அனுகிரகமே பெரிய அனுகிரகம், அவர் மாதிரி கிருபாவான் வேற யாருமே இல்லைன்னு அர்த்தம். தத்துவத்தை உணர்த்துதலில் மயர்வர மதிநிலம் அருளினன் யவனவன். இப்ப மதிநிலம் மயர்வர மதிநிலம்னு சொல்றேன், இதுல எந்த விதமான தோஷமும் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் நல்ல ஒரு குணத்தை நமக்கு நல்ல ஞானத்தை நமக்கு கொடுத்தவன் சாட்சாத் எம்பெருமான் தான், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடின வேதத்துல சொல்லியிருக்கிற விஷயங்களை நம்ம மனசுல நிக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறது யாரு? நம்மாழ்வார் தான். தன்மையாக்கில் தம்மை பெருத்தி தன் தாளினருக்கு கொள்ளும் பண்ணு செயல் நன்னாக திருத்தி பணி கொள்வான்னு அதே விஷயத்த பெருமாள் விஷயத்துல சொன்னத நம்மாழ்வார் இந்த இடத்துல சொல்ற. இப்படி நம்மாழ்வார் பெருமாள் விஷயத்துல சொன்ன 10 விஷயங்களையும் இந்த பாசுரத்துல சொல்ற. அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் நிற்க அருமுறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு. இப்படி 10 விதமாக நமக்கு அனுபவம் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக கண்ணன் எழுந்திரள் இருந்தா அவனை விட்டுட்டு அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு வேதத்தை தமிழ் செய்தவராக இருந்திருக்கிற அமாழ்வார் திருவடிய நாம ஆசிரியிக்கிறோம் அர்த்தம். துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும் அப்படி அவரை ஆசிரியித்த துன்பற்றன்ன இந்த இடத்துல அவருக்கு என்ன துன்பம் வரப்போறது? சமமோ விபிரலம்பமோ இந்த தோஷங்கள் ஒன்றும் இல்லாதவராக அர்த்தம். ஆகையால அவர் ரொம்ப ரொம்ப ஆப்த சமர்த்தனத்தோ சொல்றது இந்த இடத்துல துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும்
சொல் வழியே நல் வழிகள். அந்த பிராச்சீனமான சம்பிரதாயம் இருக்க அதுவேதான் நல் வழிகள். பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடிய அந்த வழிகள் தான் நல்வழிகள்னு அந்த மதுரகவி ஆழ்வாருக்கு மாத்திரம் பிரத்யேகமாக ஒரு பாசனத்துல மங்களாசாசனம் சொன்றார் சுவாமி தேசிகன். அதிகார சங்கிரகத்துல செய்வ கிரகத்து திரேதாரத்துல ஆரம்பிக்க செய்ய குரு பரம்பரா தாரத்துல சொல்ற இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு காரணங்கள்லாம் என்ன, அந்த கண்ணனன் சிறுத்தாம்பருடைய பாத்திரங்களுடைய அர்த்தங்கள், முதுகவியாருடைய வைபவங்கள், அவைகளை பற்றி இனி பார்க்கலாம். முதுகவி ஆழ்வார் ஆழ்வார் திருநகரிக்கு பக்கத்துல இருக்கிற திருக்கோளூர்ன்ற திவ்யதேசத்துல அவதாரம் பண்ணினவர். அவர் பரம விஷ்ணு பக்தர், பிராமண குலத்துல பிறந்தவர், வேத சாஸ்திரங்கள்லாம் அத்தியனம் பண்ணிட்டும் ரொம்ப ரொம்ப விஷ்ணு பக்தராக இருக்கிறதுனால திருவாள் எழுந்தருள் இருக்கிற இடங்கள்லாம் தீர்த்த யாத்திரையாக வடதேசம் போனாராம். மதுரகவி ஆழ்வாருடைய காலம் கண்ணனுடைய காலமும் கண்ணன் அவதார சமாபனம் பண்ற காலமும் மதுரகவி ஆழ்வார் எழுந்தருள் இருந்த காலமும் ஒண்ணு. மதுரகவி ஆழ்வாருக்கு பிறகுதான் நம்மாழ்வாருடைய அவதாரம். அவர் என்ன பண்ணார்னா தீர்த்த யாத்திரையாக வடதேசம் போனார். வடதேசம் போனேரா அங்க போகச்சு திரும்பி பார்த்து ஏதோ ஒரு இடத்துல திரும்பி பார்த்தேன்னா தென்திக்குல ஒரு பெரிய தேஜஸ் தெரிஞ்சிடும். அங்க கண்ணன் எழுந்தருள் இருக்கார், அவரை சேவிக்கணும்னு போனவ கண்ணனை விட்டுட்டு இந்த திக்குல ஏதோ ஒரு தேஜஸ் தெரியுது, அந்த தேஜஸ் என்னதுன்னு பார்க்கணும்னுட்டு அந்த தேஜஸையே லட்சியமா வச்சுட்டு அந்த வடதேசத்துல இருந்து தென்தேசத்துக்கு வரையணும். அப்படி வரைச்சே அந்த ஜோதிஷ் திருக்குறுகூர் வரைக்கும் வந்து ஆழ்வார் திருநகரி வரைக்கும் வந்தார். அதை தாண்டி அனண்ட போனா இது இனண்ட வந்துடுறதுதான். அப்போ அந்த ஆழ்வார் திருநகரியில தான் ஒரு தேஜஸ் இருக்குன்றத தீர்மானம் பண்ணிட்டு அந்த ஊருக்குள்ளுக்குள்ள போய் அங்க இருக்கிறவாள் கேட்கிறேன், இப்படி ஒரு பெரிய தேஜஸ் தெரியறது இது என்னது எதெல்லாம் தெரியுமா என்னன்னு கேட்கிறா. ஒண்ணும் தெரியல, அவளுக்கு சரியா சொல்ல தெரியல, அந்த தேஜஸ் இவருக்கு தான் தெரியுது. அப்ப ஆழ்வார் அங்க எழுந்துள்ள இருக்க எம்பெருமான் ஆதிபிரான் எழுந்துள்ள இருக்க அந்த சன்னதிக்கு போறேன், அவரை தேவிச்சுட்டு பிரதட்சணமா பாக்குற அந்த பிரதட்சணமா வரத்தே பார்த்தோம்னா அங்க திருப்புலி ஆழ்வாரின் கீழே ஆழ்வார் யோகத்துல அமர்ந்திருக்கலாம். இதுதான் விசேஷம். இதுல என்ன சுவாரஸ்யம்னா பெருமாள் அவதாரம் பண்றதுக்கு முன்ன, பெருமாள் கிருஷ்ண அவதாரம் பண்றேன்னா அதுக்கு முன்ன நித்தியசூரிகள் பெருமாளுடைய பரிஜனங்கள் இவாளெல்லாம் திருவாயர்பாடியிலையும் மதுரையிலையும் அவதரிக்கும்படியாக பண்ணிட்டு அப்புறம் கண்ணன் அவதாரம் பண்றேன்னு சொல்ற. அதே மாதிரி இவர் விஷக்சேனருடைய அம்சமாக நம்மாழ்வார் அவதாரம் பண்றதுக்கு முன்னையே இவரே பெருமாள் ஆதிசேஷன இவர் இருக்கும் இடமாக இருக்கும்படியாக அந்த திருப்புலி ஆழ்வாராக அவதாரம் பண்ண வச்சு அதன் கீழே அந்த ஒரு புளிய மரம் புளிய மரத்தின் கீழே நம்மாழ்வார் எழுந்தருள் இருந்துருக்கேறான். அந்த நம்மாழ்வார் யோகத்துல இருந்துருக்கேர் யாரையும் பார்க்கல, கண்ணே திறந்து பார்க்கல, அப்படியே இருந்துருக்கார். பறந்த மாத்திரத்துல உடனே போய் அந்த புளிய மரத்தின் கீழே போய் உட்காந்துட்டேர். அவர் இப்படி பாக்குறார். இது ஒரு அந்த அந்த நம்மாழ்வார சேவிக்க செய்ய இவருக்கு தானா வந்துரு இந்த கௌரவம்ன்றது இருக்க, இது இயல்பாக தனக்கு ஒருத்தரை பார்த்த உடனே தானா வரணும். நாம் போய் சுவாமி சுவாமி என்ன செய்வி செய்வின்னு சொல்லியிருந்தாக்க யாரும் தவிக்க மாட்டார். இது இயல்பாக தனக்கு பார்த்த உடனே வரணும். சில மகான்கள்லாம் எழுந்துள்ள இருந்தாருன்னா அவன் முகத்துல இருக்கிற ஒரு பிரம்ம தேஜத்தை பார்த்த உடனே மேல துண்டு போட்டு போனா கூட அதை இடுப்புல கட்டிட்டு கை கூப்பிட்டு அண்ணண்ட போற மாதிரி ஒரு எண்ணம் போகணும்ன்ற எண்ணம் நமக்கா உதிக்கும். அந்த மாதிரி மதுரகவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வாரை சேவிச்ச உடனே அவர் நம்மள கண்ணை திறந்து பார்ப்பேரா பார்ப்பேரான்னு தெரியாத கையை கூப்பிட்டு அங்கே நின்னு இருக்கிறான். இத்தனை நாள் வரைக்கும் யாரையும் பார்க்காத நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் அங்க வந்து அவரை சேவிச்சுட்டு கை கூப்பிட்டு நின்னு இருக்கச்சே அப்படி கண்ணை திறந்து பார்க்கிற இடம். அப்படி பார்த்த உடனே இவருக்கு சந்தோஷம், இதை காட்டிலும் சந்தோஷம் வேற என்ன உண்டு. அப்ப பெரிய சந்தோஷம் வந்துட்டு ஒண்ணு வந்தா இதோட போறோம்னு நாம எப்பவுமே நினைக்க மாட்டோம்.
சரி இவர் பேசுவேறான்னு தெரிஞ்சுக்கணும். நாம இவருடைய இந்திரியங்கள்லாம் வேலை செய்யறதா இல்ல வெறும உட்கார்ந்து இருக்கிற எப்படின்னு தெரியலையே. இவருக்கு காது கேட்குமா? இப்ப கண்ணால பாக்குறேன், மீதி இந்திரியங்கள்லாம் கூட வாய் திறந்து பேசுவேறா? இவர் ஊமை இல்லாத இருப்பாரா, செவிடு இல்லாத இருப்பாரா, என்ன பண்ணுவேர்னு தெரியலையேன்னு. சரி இவர் நம்ம கொஞ்சம் இவருடைய இந்திரியங்கள்லாம் வேலை செய்யறதா இல்லையான்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு பார்த்துக்கலாம். சத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்னு ஒரு பிரஷ்னம் பண்ணிடறோம், ஒரு கேள்வி கேட்கிறோம். கேள்வி கேட்ட உடனே அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்லிட்டாராம், அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று சொல்லிட்டாராம். இதுக்கு நமக்கு கேள்வியும் புரியல பதிலும் புரியல. இந்த கேள்விக்கு அர்த்தம் என்ன, பதில் அர்த்தம் என்னன்னா, கதாசுன்னு சொல்லப்படும். அசுன்றது இருக்க ஜீவன், கதாசுன்றது அச்சேதனத்தை சொல்றது. அச்சேதனமாக இருக்கிறது. சத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால், அச்சேதனமாக இருக்கிற பிரபஞ்சத்துல அணுவாக இருக்கிற சிறியதுன்னா அணுவா இருக்கிற ஜீவன், ஜீவன் அது கணக்கு பிறந்ததுன்னா அது எத்தனை அனுபவிக்கும் என்பதுதான் கேள்வி. ஜீவனுக்கு அனுபாவியமாக இருக்கிறது எதுன்னு கேள்வி. அவர் என்ன சொல்ற, அத்தை சென்று அங்கே கிடக்கும் என்பதாக சொல்ற. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற போக்கியங்களான வஸ்துக்கள், இப்ப அச்சேதன வஸ்துக்கள் தானே போக்கியமா இருக்கு. நமக்கு ஃபேன் போட்டுட்டு ஏசியில உட்காந்துருந்தாக்கா இது போக்கியமா இருக்கு, மொத்தையில உட்காந்துட்டா போக்கியமா இருந்திருக்கு. நம்ம சாப்பிடுற வஸ்துல இந்த மதுரமான பதார்த்தங்கள்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு போக்கியமா இருக்கு. இது எல்லாமே அச்சேதன வஸ்துக்கள். ஆகையால இதையே சின்ன இந்த சம்சாரத்திலேயே வழிநண்டு இருப்பான், வேற ஒன்றும் அவனால முடியாதுன்னு சொல்லி இதுல இருந்து அர்த்தம் ஏற்படுறது. இப்ப இந்த வேதாந்தம், அதாவது வேதாந்தத்தை நமக்கு தெரிவிக்கிற ஒரு விஷயம், கேள்வியும் சரி பதிலும் சரி. இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. மேல் உடையனங்களுடைய அந்த திருமேனியில இருந்து பிறந்தவர், அம்மாவனுடைய இதுல இருந்து பிறந்தவராக நேரம் இருந்திருக்கு. அப்படி இருக்கச்சே நீ மாதாவனுடைய சன்னியத்தை சாட்டுண்டு அப்படி உயிரோடு இருக்கிறது தான் எல்லா ஜீவராசியினுடைய ஒரு நிலையாக இருந்திருக்கு. அதை விட்டுட்டு நீர் இங்க இருந்திருக்கிறேன்னு ஒரு கேள்வி இருக்கு, அவர் கேட்கிற மாதிரி கேள்வி. அதுக்கு பதில் என்ன சொல்ற, அத்தை தின்னு அங்கே கிடக்கும்னு சொல்லி சொல்ற. அத்தை தின்றுன்னா அகமன்னாதோ ஓஹமன்னாதோ ஓஹமன்னாதா அகமன்னம் 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 வேதத்துல சொல்லிருக்கு. அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னம்னா நான் தாண்டா உங்களுக்கு எல்லாம் ஆகாரம், நான் தாண்டா உங்களுக்கு ஆகாரம்னு சொல்ற. அந்த அகம் சப்தத்தினால சொல்றவர் சாட்சாத் சிவன் நாராயணன் தான். அத்தை சென்று அங்கே கிடைக்கும்னா அத்தைன்னு சொல்றதுனால பகவத் அனுபவத்தை சொல்லி அதையே நான் அப்படியே இருந்துட்டு இருப்பேன், பகவத் அனுபவத்தோட இருந்துட்டு இருக்கேன். இதுதான் எனக்கு என்ன அம்மாவனுடைய தன்னியம் இல்லட்டா என்னன்னு அர்த்தம் இருக்கு. இது இங்க வேதாந்த அர்த்தத்தை சொல்ற, அது சாமான்யமான அர்த்தம். இப்படி ரெண்டு விதமான அர்த்தங்கள். இப்படி நம்ம ஆழ்வார கேட்ட உடனே ஆழ்வாரையே அவர் உடனே அர்த்த கணத்துல இவர் தான் ஆச்சாரியர்னு தீர்மானம் பண்ணிட்டு, அந்த ஆச்சாரியர்னு தீர்மானம் பண்ணிட்டு அவர் ஆழ்வார் அருள் செய்த அவர் திருவாக்கிலேருந்து திருவாய் மலர்ந்தருளிய பாத்திரங்கள் எல்லாம் பட்டோல பண்ற. ஆழ்வாருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கிற திவ்யதேசத்துல இருக்கிற எம்பெருமானுடைய சாட்சாத்காரம் இருந்த இடத்துலயே சாட்சாத்காரம் வருது. எல்லாரும் எல்லா பெருமானும் சேவசாய்க்கிறார். என்ன பாடு என்ன பாடு என்ன பாடுன்னு சேவசாய்க்கிறார். அவ விஷயங்கள்லாம் பாத்திரங்கள்லாம் சாதிக்கிற அவர் ஆழ்வார் சாதிக்க சாதிக்க அது மொத்தத்தையும் கூடவே இருந்து பட்டோல பண்ற, அது மொத்தத்தையும் சொல்ற. இப்ப அவர் இருக்கிறது முழுக்க முழுக்க ஆச்சாரியனுடைய தாசியத்துல தான் இருந்துருக்க, பெருமாளை பத்தி நினைக்கிறத கூட விட்டுட்டே அவர். அப்படிப்பட்ட மதுரகவி ஆழ்வார் தன்னுடைய ஆச்சாரிய பக்தியினுடைய ஒரு பரிவாகத்தினால இந்த கண்ணன் செலுத்தும்பு என்கிற பிரபந்தத்தை அருளி செய்தார்னு சொல்லணும். ஆச்சாரிய பக்தி இவ்வளவு தேவையா? இன்னொரு விஷயம், இது 4000 திவ்ய பிரபந்தத்துல முதலாயிரத்துல
கடைசி பிரபந்தமாக அமைஞ்சிருக்கு. நாலாயுத திவ்ய பிரபந்தம்ன்றது மீதி ஆழ்வார்கள் எல்லாம் பெருமாள் விஷயத்துல பாடின பாசனங்கள் நம்மாழ்வார் உள்பட. அப்படி இருக்கச்சே ஆச்சாரியன் விஷயமாக இருந்திருக்கிற இந்த 10 பாசனங்கள் எப்படி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துக்குள்ள இடம்பெறும் என்று ஒரு பிரச்சனம் வரும், கேள்வி. அதுக்கு சமாதானம் என்னன்னா, இந்த பாசனங்கள் சேர்ந்தவனா சாட்சான் நாராயணோ தேவஹா கிருத்வா மத்தியமயம் தனும் மக்னான் உத்தரத்தை லோகான் காருண்யா சாஸ்திரபாணினா. ஆச்சாரியன் வேற பெருமாள் வேற இல்லை, பெருமாளும் ஆச்சாரியனும் ஒண்ணுதான். சாட்சான் நாராயணோ தேவஹா கிருத்வா மத்தியமயின் தனும் ஒரு மனுஷ சரீரத்தை எடுத்துட்டு ஆச்சாரியனாக பெருமாள் அவதாரம் பண்றன்னு சொல்றார். சுவாமி தேசிகன் சாதிக்கிற ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யாம் நம் அந்யாமாகனு ஆச்சாரியனுக்கு சமானமான இன்னொரு தேவதையோ அல்லது அவரை காட்டிலும் உத்கிருஷ்டமான தேவதையோ நான் யாரையும் நான் நினைக்கல, ஆச்சாரியன் தான் எல்லாம்னு நினைக்கிறேன். இப்ப ஆச்சாரியன் வேற பெருமாள் வேற இல்லை, ஆகையால ஆச்சாரியன் விஷயமாக பெருமாளை நமக்கு காண்பிச்சு கொடுத்த ஆச்சாரியன் விஷயமாக இருந்தாலும் கூட இது பெருமாள் விஷயமாகவும் கருத வேண்டியதாக இருக்கிறபடினால இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துல இது ஒரு பிரபந்தமாக இது அமைந்திருக்குது என்பது அர்த்தம். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், ஒரு பாகவதால நாம ஆசிரியமானாக்க நமக்கு கிடைக்காதது எதுவுமே கிடையாது. பெருமாளை ஆசிரியமானாக்க அவரும் எல்லாம் நமக்கு கொடுப்பு. சம்சயா அச்சுத சேவினான் நம்மளுடைய பாபங்களையும் நினைச்சுண்டு பெருமாளையும் பெருமாளுடைய ஒரு பரத்துவத்தையும் நினைச்சுண்டு நாம பெருமாளை ஆராதிக்கச்சு நாம கோலின பலன் நமக்கு கிடைக்குமான்னா அதுல சம்சயம் இருந்தாலும் இருக்கலாம். நசம்சயான தத்பக்த பரிச்சரியா ரதாத்மனான்னு சொல்ற அந்த பாகவதாளுக்கு யாரெல்லாம் கைங்கரியம் பண்றாளோ அவளுக்கு பல சித்தியில எந்த விதமும் எந்த சமயத்திலையும் குறவில்லை என்பதாக சொல்ற. முண்டகோபனிஷத்துல சொல்லச்சே, எம் எம் லோகம் மனதா சம்விபாதி விசுத்த தத்வா காமயதே யாஷ்ட காமான் தம் தம் லோகம் ஜெயதே தாஷ்ட காமானு தஸ்மாதே அக்னத்துவம் ஹர்ச்சையே பூதிகாமான்னு சொல்லி சொல்ற. பூதிகாமான் இப்படி ஐஸ்வர்யத்தை வேணும்னாலும் சரி அல்லது சொர்க்காதி பலன் வேணும்னாலும் சரி எதுவா இருந்தாலும் மகான்களை ஆராதிச்சவானாக்க உனக்கு எல்லாமே கிடைக்கும், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லைன்னு சொல்ற. மோட்சம் வேணும்னு நினைக்கிறவன மோட்சம் கிடைக்குமா அப்படின்னா, சவீதது சவேதை தது பரமம் பிரம்ம தாம எத்திர விஸ்வம் நிகிதம் பாதி சுப்ரம் உபாசதே புருஷம் ஏ ககாமாக தே சுக்ரம் மேதது அதிவர்த்தந்தி தீராகா. யாரெல்லாம் இந்த ஆச்சாரியனே எல்லாம்னு நினைச்சிட்டு துணிவோட கூட ஆராதிக்கிறார்களோ அவளுக்கு மோட்ச பரியந்தமான பலனும் வந்திருந்தார். சொல்வழியே நல்வழிகள் துணிவாறு கட்கேன்னு, அந்த துணிவாறு கட்கேன்னு ஒரு சத்தம் சொல்லியிருக்காரு, அது இதை கொண்டுதான் இங்க தீராகான்னு உபனிஷத்துல சொல்லப்பட்ட அர்த்தத்தை தான் இங்க சொல்வழியே நல்வழிகள் துணிவாறு கட்கேன்னு துணிவாருங்கிற சத்தத்தினால சொல்ற. இப்போ ஆச்சாரிய சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உபநயன ஆய் பிரம்ம இதுல பிரம்மச்சாரிகள்ல ரெண்டு விதமான பிரம்மச்சாரிகள் உண்டு. ஒருத்தர் நைட்டிக பிரம்மச்சாரின்றவா, இன்னொருத்தர் உபகுருவானாள்னு சொல்றவா. நைட்டிக பிரம்மச்சாரியா இருக்கவா ஆயுசு இருக்கிற வரைக்கும் அவ மொத்தம் வந்து பிரம்மச்சாரியாவே இருந்தவள். உபகுருவானாள்னாக்க கிரகஸ்தாசிரமத்தை ஏற்றுக்கிற சமயம் வர வர வைக்கலும் பிரம்மச்சாரியாக இருக்கிறது, அதுக்கப்புறமா கிரகஸ்தாசிரமத்தை ஸ்வீகரிக்கிறது. இப்போ சாஸ்திரத்துல சொல்லச்சு மாதே போபவா பித்ருதே போபவா ஆச்சாரிய தேவோபவா அதிசி தேவோபவா இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. இப்ப நம்மளுடைய சரீரத்துக்கு இந்த உடல் பிறப்பிற்கு காரணமாக இருந்தவா மாதா பிதாக்கள் அவளை தேவவத் பூஜிக்கணும்ன்றது சாஸ்திரம்.
அடுத்தது சொல்றார் ஆச்சாரிய தேவோ பவான்னு சொல்றார். ஆச்சாரியன தேவருக்கு சமானமாக நாம வணங்கணும்னு சொல்லி சொல்ற. இப்போ அந்த மாதாவினுடைய கர்ப்பத்துல இருந்து நான் குழந்தையா பிறக்கிற வரைக்கும் அவள் நம்மள ரட்சிக்கிறா, இன்னும் குழந்தை பருவம் சன்னியம் கொடுத்து வளர்ற வரைக்கும் அம்மா நம்மள ரட்சிக்கிறார். அதுக்கப்புறம் இருக்கிற உபநயனத்துக்கு மின் காலம் வரைக்கும் அப்பா நம்மள ரட்சிக்கிறேன். இவ ரெண்டு பேரும் ஆன பிற்பாடு உபநயனம் பண்ணத்தே ஒவ்வொரு பிராமணனுக்கும் ஒரு புது பிறவி உண்டாரு. இந்த புது பிறவியினால ஆச்சாரியால் தான் நம்மளை ரட்சிக்கிறா. ஆகையால ஆச்சாரியாளிடத்துல மாதா பிதாக்களை காட்டிலும் இன்னும் கௌரவமா இருக்கணும்னு சொல்லிருக்குன்னு அர்த்தம். அப்ப அதிதி தேவோ பவான்னு சொல்லிருக்கேன், நம்ம மாசத்துல யாரோ சாப்பிடுறதுக்கு விருந்து சாப்பிடுறதுக்கோசரம் வர அதிதிய தேவத்துக்கு இருப்பது என்னன்னு கேட்டேன். அந்த அதிதிகள்லாம் பெருமாளுக்கு சமமாக நாம நினைக்கணும். ஆகையால அவளுடைய ஒரு சந்தோஷம் பிரதானமாக அப்படின்னால அது பகவத் ஆராதனை ரூபமாக இருக்கிறதுனால அவளையும் ஆராதிக்கணும்னு சொல்லி சொல்ற. இதுல நாலு சொல்லிருக்கார், இதுல நாலு பேரை காட்டுல யார் வசத்தின்னு சொன்னா ஆச்சாரியன் தான் வசத்தி. ஏன்னா இந்த சரீரத்தை வளர்க்கறதுக்கு காரணமாக இருக்கிறவா மாதா பிதாக்கள், ஆத்மாவை வளர்க்கிறவராக இருக்கிறவ ஆச்சாரியன், ஆத்மாவுக்கு நல்லதை பண்றவ ஆச்சாரியன் அனுப்பினால. அப்போ அதிசயால சொல்றமே அப்படின்னா அவள் சாமானிய பாகவதாள் மாதிரி அந்த பாகவதால காட்டிலும் சிறப்பாக இருந்திருக்கிறது ஆச்சாரியன் என்பதாக சொல்ற. இதுல ரெண்டு ஜென்மம், சரீரத்தினால ஒரு ஜென்மம், வித்யினால ஒரு ஜென்மம்னு சொன்னச்சு. அந்த வித்யா ஜென்மத்தை கொடுத்த ஆச்சாரியால் தான் அவ சொல்றார். இதுக்கு மேல யார் ஆச்சாரியால் பார்த்தப்பா ஸ்கூல்ல நான் என்ன சொல்லி கொடுத்தவாளும் ஆச்சாரியால் தான், மேத்ஸ் சொல்லிக் கொடுத்தவா, சயின்ஸ் சொல்லி கொடுத்தவா, எல்லாரும் நமக்கு ஏகாட்சர பிரதாத்தா ஒரு எழுத்து சொல்லி கொடுத்தா கூட அவ கூட ஆச்சாரியால் தானே. அப்ப எல்லாரும் நாம யார சொல்லிட்டு இருக்கோம், எப்படி சொல்றது, யார முக்கியமான பிரதான ஆச்சாரியனாக நாம சொல்லணும், ஆச்சாரிய சிரேஷ்டனாக இருந்துருக்கிறவா யாரு அப்படின்னு. சாட்சான் முக்தே ருபாயானு ஜோ வித்யா பேதான் ருபா திசது கத்ததே மோட்ச சாஸ்திரேஷு சது சிரேஷ்டதமோ குரு. எல்லாரும் குருதான். மோட்சத்துக்கு போற விஷயங்களை யார் நமக்கு சாட்சாத் நேர உபதேசம் பண்ணாலோ அவதான் எல்லா மீதி பேர ஆசான்களை காட்டிலும் உத்கிருஷ்டமானவராக சொல்லியிருக்காருன்னு சொல்ற. இப்ப மோட்சத்துக்கு போற உபாயம் பக்தி பிரபத்தின்னு சொல்றது, அதை உபதேசம் பண்ணினா ஆச்சாரியன் தான் எல்லாரும் காட்டிலும் மேம்பட்டவராக கருதப்படுகிறார்னு சொல்றது. ஆகையால இந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை சொன்னா கூட உபனிஷத்தினுடைய அர்த்தங்களாக இருந்திருக்கிற வேதாந்த அர்த்தத்தை நமக்கு உபதேசம் பண்ண ஆச்சாரியால் எல்லாரும் நம் மீறி நாம எத்தனை எத்தனையோ வித்தைகளை கற்றுக் கொடுத்தவர்களை காட்டிலும் மிகச்சிறந்தவர்களாக சொல்ற. பவதிவான் நேதி சம்சயா அச்சுத சேவினாம் நசம்சயோத்திர தந்தக்த பரிச்சரியா ரதாத்மனாம். யாரெல்லாம் இப்படிப்பட்ட ஆச்சாரியார்களுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்திருக்காளோ அவளுக்கு சித்தி அடைவதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லைன்னு ஸ்மிருதிகள் சொல்லுகின்றன. இந்த ரீதியில மதுரகவி ஆழ்வார் தமக்கு சாட்சாத் ஆச்சாரியனாக எழுந்தருளியிருந்த எம்பெருமான், அதாவது எழுந்தருளியிருந்த சாட்சாத் நம்மாழ்வார ஸ்தோத்திரம் பண்ற அந்த மதுரகவி ஆழ்வார் விஷயமான தனியன்களுடைய அர்த்தம் வரைக்கும் இன்னைக்கு பார்க்கலாம். அந்த கண்ணின் சுரத்தாம்பு பாசுரங்களுடைய அர்த்தத்தை நாளைக்கு பார்க்கலாம். மதுரகவி ஆழ்வாருக்கு ரெண்டு தனியன், ஒன்னு தமிழ்ல இன்னொன்னு சம்ஸ்கிருதத்துல, ரெண்டுமே நாதமுனிகள் பண்ணத்தான். அவிதித விடகாந்தர சதாரே உபனிஷதாம் உபகான மாத்திர போங்க அபித குணவசார்த்ததே கசேஷி மதுர கவிர ஹிருதயே மம வீரத்து. நம்மாழ்வார் தவிர வேற யாருமே தெரியாதான், வேற ஒண்ணுமே தெரியாதான். இதுதான் மதுரகவி ஆழ்வாருக்கு நாசமுனிகள் எழுகின்ற ஒரு குவாலிபிகேஷன். அவிதித விஷயாந்தர என்ன இப்படி சொல்லிட்டு என்ன கேட்கிறார், இதனுடைய அர்த்தம் பார்க்கணும்.
நாம அனுபவிக்கக்கூடிய ஐஸ்வர்யம் கைவல்யமாக இருக்கட்டும், மோட்சமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எல்லாமே ஆச்சாரிய சம்பந்தத்தோட சேர்த்துதான் அனுபவிக்கிறாரே தவிர தனக்குன்னு எதுவுமே நினைக்காத இருந்திருக்கிறவர் மதுரகவி ஆழ்வார்னு. இவரை பொறுத்த வரைக்கும் பகவத் அனுபவம் கூட பிரதானமாக தெரியலையும். ஆழ்வாரை தவிர வேற வஸ்துக்கள்ல அவர் மனசே போறது இல்லையோ. அப்படி இருக்கச்சே இப்ப இவருக்கு நம்ம ஆழ்வார் தவிர வேற ஒன்னையும் தெரியாதவராக இருந்திருக்கேன்னு சொல்லுவோம். இப்ப நம்மாழ்வாருடைய சீசுக்திகள் தெரியறது, ஆழ்வார் முதலிகளும் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானம் இவர்தான் சேவிக்கிறார், இப்படி பெருமானை சேவிக்காத இருக்கிறா என்ன பண்றேன்னு கேட்டா ஆழ்வாருடைய சம்பந்தத்தோடு கூட சேர்த்துதான் சேவிக்கிறார். இந்த திவ்ய பிரபந்தத்தை சேவிக்கணும், திருவாய்மொழியை சேவிக்கணும், இப்படி திருவருத்தத்தை சேவிக்கணும்னு இப்படி ஆழ்வார் பிரபந்தங்களை சேவிக்கச்சே இது நம்மாழ்வார் அருளி செய்ததுன்றத நினைச்சுட்டுதான் சேவிக்கிறாராம். அங்க நிற்கிற ஆழ்வார் திருநகரில இருக்கிற பொழுந்து நின்ற பிரான போய் சேவிச்சேர்னா, மதுரகவி சேவிச்சேர்னாக்க இது நம்மாழ்வார் ஆராதித்த எம்பெருமான், நம்மாழ்வாராலே பாடப்பெற்ற எம்பெருமான், அந்த நம்மாழ்வாருடைய சம்பந்தத்தை சொல்லிதான் சேவிக்கிறாராம். அதே மாதிரி அங்க இருக்கிற திருப்புளி ஆழ்வார்கள் பார்த்துட்டு இது நம்மாழ்வார் எழுந்தருளி இருந்த இடம், நம்மாழ்வார்னு சொல்லி எந்த பதார்த்தத்தை தெரிஞ்சிருந்தாலும், எந்த பதார்த்தத்தை சொல்றதா இருந்தாலும் நம்மாழ்வாருடைய சம்பந்தத்தை கொண்டே அவர் தெரிஞ்சுக்கிறவராக இருக்கிறபடினால அவ்விதித்த விஷயாந்தரகம் வேற எதையும் தெரியாதவராக இருந்துக்கிறேன்னு அர்த்தம். விஷயாந்தரம்ன்றது ஆழ்வாரை காட்டிலும் வேற விஷயம் இல்லைன்னா பக்தர் சாதிக்கிறார். ராமர் சீதா பிராட்டியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாராம். இங்க அயோத்தியில வந்தவா மொத்த பேரும் ஐயோ நாங்கள்லாம் மிதிலாபட்டினத்துல ஒரு பிரஜையா இல்லாத போயிட்டோமேன்னு குறப்பட்டாராம். ஏன் அப்படி குறை வந்ததுன்னா மிதிலாபட்டினத்துல இருக்கிறவன் எல்லாருமே ராமனை எப்படி பார்ப்பான்னா ஜாமாதா தயிதஹா தவேதின்னு, நம்பூர் மாப்பிள்ள இவ நம்ம சீதையினுடைய பர்த்தா என்று அந்த சீதைய சொல்லி சொல்லிதான் ராமனை பார்ப்பா. நாம பார்க்கிட்டே எப்படி பார்க்க போறோம்னா சக்கரவர்த்தி திருமுகம் தானே நாம பார்க்க போறோம், யுவராஜானோ சக்கரவர்த்தி திருமுகம்னோ இப்படிதானே நாம பார்க்க போறோம். ஆகையால நமக்கு இந்த சீதையை இட்டு ராமனை பார்க்கும்படியான பாக்கியம் நமக்கு கிடைக்கலையேன்னு புறப்படுறதாக பட்டர் சீவன கோஷத்துல சாதிக்கிற. இங்க ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் பெருமாளை சேவித்தா கூட இதை நம்மாழ்வார் கொண்டாடினா பெருமாள் என்றுதான் கொண்டாடுறாரே தவிர அமைக்கு பெருமாள் இருக்க விஷயம்ல. சதாரேகே என்பதாக சொல்ற இப்ப நம்மாழ்வார்லேன்றதுக்காக அர்த்தம். உபநிஷதம் உபகான மாத்திர போகம் சதாரேகே உபநிஷதம், நம்மாழ்வாருடைய திவ்ய சூக்தியே இருந்திருக்கேன். அதுதான் நான்கு தமிழர்கள், நான்கு சீதோக்திகள், அவையும் நான்கு மறைகளாக இருந்திருக்கு. உபநிஷதம், திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழின்னு சொல்லக்கூடிய நான்கு திவ்ய பிரபந்தங்கள், நான்கு வேத சாரமாக கருதப்படுகின்றவை அவை. உபநிஷதம் உபகான மாத்திர போகம், வேதத்துக்கு ஸ்வரம் உண்டு, அதை நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அதை பாட முடியாது. வேதத்துக்கு உண்டான அதுக்கு உண்டான ஸ்வரத்தோடு தான் அதை சொல்லணும். அதே மாதிரி ஆழ்வான் சீதூக்திக்கும் இசையோடு சொல்லணும், அதுக்குன்னு ஒரு ராகம் இருக்கு, அதுக்கு தாளம் இருக்கு. அப்படி அந்த ராகத்தோடு சொல்றது உபகான மாத்திர போகா, இது ஒண்ணுங்களையே பரம சந்தோஷத்தை அடைகிறதுன்னு சொல்லி சொல்றேன். நமக்கு சில சமயங்கள்ல திவ்ய பிரபந்தங்கள் தெரிவிக்க செய்யும், ஆழ்வார் அதாவது வேதம் நாம சொல்லிட்டு மறைச்சதையும் நமக்கே ஒரு புலப்படாத ஒரு சந்தோஷம் ஏற்படும். காஞ்சிபுரத்துல ஒன்பதாம் உற்சவத்தன்னைக்கு பெருமாள் இதுல எழுந்திருடுவேன், புண்ணிக்கோட்டை விமானத்துல எழுந்திருடுவேன். இந்த திரும்புகார் கங்கனா மண்டபத்துல இருக்க திரும்பி வரைச்சு அது 12 1 மணி 2 மணி ஆயிடும். பெருமாள் ஏகாந்தமா நிசப்தமா இருந்திருக்கும். அப்ப வரைச்சு பெரிய திருமணி அனுசந்தானம் பண்ணிட்டு போவார்,
அந்த பிறவி திருமொழி அதுவும் கடைசியில தன்னை திரண்ட வரச்சே திருநடந்தாண்டாங்க அனுசந்தானம் பண்ணிட்டு வருவார். ரொம்ப கம்பீரமா இருக்கும், ரொம்ப சிராவியமா இருக்கும், அப்படியே மெய் மறந்து போயிடுவோம். அதே மாதிரி வேத பாராயணத்திலையும் வரைச்சே அநேகமா ஆறாம் கண்டம் வரும், இல்ல அஞ்சாம் கண்டம் கடைசி ஆறாம் கண்டம் அந்த மாதிரி வரும். அது அப்படியே நம்ம கேட்டு வந்தோம்னா வேற ஒண்ணுமே வானம் போல தோணும். அப்படி ஆழ்வாருடைய சீசக்திகளை தியானம் பண்றது அதுவே ஒரு அவருக்கு போக்கமாக இருந்திருக்கு, வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற. அபிச்ச குணவசா ததேக சேஷி, ததேக சேஷி, ஒருத்தருக்கு ஒருத்தர் சுவாமியா இருக்கிறதுனாக்க எதை கொண்டு சுவாமியா இருக்கிறதுன்றத பார்க்கணும். குணைர்தாந்தம் உபாகதான்னு லக்ஷ்மணம் சொல்ற, ராமனிடத்து இருக்கக்கூடிய குணங்களாலே ஈர்க்கப்பட்டு நான் அவனுக்கு தாசனாக இருக்கேன்னு தன்னை சொல்லிக்கச்சு, ஹனுமானிடத்து சொல்லிக்கச்சு லக்ஷ்மணர் சொல்ற. அப்பிச்ச குணவசா ததேக சேஷி, அந்த நம்மாழ்வாருடைய குணவச குணத்தினால அவருடைய சம்பந்தத்தினால மீதி பேரெல்லாம் நான் அவருக்கு சேஷியாக ஆயிட்டேன். இப்ப தந்தையாக இருந்திருக்கா, தாயாக இருந்திருக்கா, மகனுக்கு மகன் வரைச்சு மகனை பொறுத்தவரைக்கும் தந்தை தாயெல்லாம் சேஷியாக இருந்திருக்கா. இவாளுடைய பிறப்புக்கு காரணமாக இருக்கிறதுனால அவர் சேஷின்னு சொல்லி சொல்ற. இங்க வரைச்சே என்னன்னு கேட்டோம்னா, அந்த நம்மாழ்வாருக்கு இருக்கக்கூடிய ஞானம் பக்தி வைராக்கியம் இப்படி எல்லாத்தையும் பார்த்து அதேக சேஷி, அவர் ஒருத்தர் தான் எனக்கு சேஷி வேற யாரும் கிடையாதுன்னு நினைக்கிறவங்க. மதுர கவி மம ஹிருதயே ஆவிரத்து, அப்படிப்பட்ட மதுர கவி என்னுடைய ஹிருதயத்துல இருக்கட்டும்னு சொல்ற. இதையே இதே விஷயத்தையே தமிழ்ல சாதிக்கிற, வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்தமாறும் சடகோபன் பன்குருகோர் ஏறு எங்கள் வாழ்வாம் என்றேத்தும் மதுர கவியார் எம்மையாழ்வார் அவரே அரண். வேறொன்றும் நான் அறியேன், எனக்கு வேற எதுவும் தெரியாது, வேதம் தமிழ் சித்த மாறன் சடகோபன், அந்த சடகோபனுடைய அவர் வன்குருகள் ஏறு உதாரணமாக இருந்திருக்கிற திருக்குருகளை தோன்றினவனாக இருக்கிற ஆழ்வாரே எங்கள் வாழ்வு, எங்கள் குலத்துக்கே உய்வளிப்பவர் அவர்தான் என்று ஏத்தும், அப்படி ஏத்தும் ஸ்தோத்திரம் பண்ணுகின்ற முதற்கவியா இருக்காரு, அவரே நமக்கு சுவாமி, அவரே நமக்கு கதி என்பதாக சொல்ற. இப்படி இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம், அவிதித விஷயம் வேற ஒன்றும் கிடையாது, இவரே தான் இருக்காருனாக்க நம்மாழ்வாரை பத்தி எல்லாரும் சொல்லுவா. இன்னும் கொஞ்ச நாள் முன்ன நாம கணக்கு இந்த பூலோகத்துல வந்திருந்தோமானா கண்ணனை சாட்சாத்தா சேவிச்சிருக்கலாமேன்னு நினைக்கும். ஆனா கண்ணனை சாட்சாத்தா நேரடியா சேவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கச்சு கூட, வடதேசத்துக்கு போயிருந்தேன் இன்னும் கொஞ்சம் இருந்தேன்னாக்கா அங்க கண்ணனையே கூட சேவிச்சிருக்கலாம், அவதார சமாப்தியே ஆகல. ஆனா தென் தேசத்துல இருக்கிற ஜோதிஷத்தை பார்த்துட்டு அந்த கண்ணனையும் விட்டுட்டு இங்க ஓடி வந்தவர் மதுர கவி ஆழ்வார். ஆயன் நிற்க அந்த கண்ணன் இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் நான் இருக்கேன்னு சொல்லி சொன்னதுனால இந்த இடத்துல மதுர கவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வாரே பெருமாளை காட்டிலும் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமாக அவர் நினைச்சிட்டு சர்வமும் நம்மாழ்வாரேன்னு நினைச்சிட்டு இருந்த அது சாஸ்திரியம் என்பது வரைக்கும் நாம பார்த்தோம். அப்படிப்பட்ட மதுரகவி ஆழ்வாருடைய அனுபவத்தை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். நம்மாழ்வாருடையவும் மதுரகவி ஆழ்வாருடையும் அனுகிரகம் நமக்கு வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமதான்.